முதல்ல பெண்கள்லாம் போகக்கூடாதுன்னு தாராளமாக எல்லா பெண்களும் போகலாம், அது ரிஜிஸ்டர் ஃபேமிலி மட்டும் இல்லை மற்ற பெண்களும் போகலாம். கணேஷ தீட்சிதர் இருக்காரு, அவர் என்ன பண்ணினாருன்னா அவர் வந்து மேலே ஏறதுக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவர் வந்து தன்னுடைய மனைவியை கொண்டு 14 11 தேதி அன்னைக்கு தன்னுடைய மனைவி அழிச்சுன்னு போய் மேலே ஏறதுக்காக முயற்சி செய்திருக்கிறார். என்னோட ஒய்ஃப் ஏற்ற முடியாதுன்னா என்ன அர்த்தம் அப்படி இப்படின்னு ஆய்வு சத்தம் போட்டு கடைசியில் என்ன பண்ணாருன்னா அவர் வந்து என்ன வந்து கொலை செய்ய வந்தாருங்கிற மாதிரி ஒரு தவறான புகாரை வந்து போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்துட்டாரு. அனைவருக்கும் வணக்கம், இது தமிழ் குரல். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சிதம்பரம் கோவிலில் தீட்சிதர்கள் ஒரு பெண்ணை வந்து அவர் வந்து சிற்றம்பல மேடையில் ஏறி வழிபடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அந்த பெண்மணியை வந்து அவங்க வந்து இழுத்து சென்று வெளியேற்றி விட்டார்கள் என்று ஒரு காணொலி வெளியாகியது. அது ஒரு பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் தீட்சிதர்கள் பக்கம் இருக்கக்கூடிய சில நியாயங்கள் இருக்கின்றன என்ற பார்வை முன்வைக்கப்பட்டது. அவர்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயங்கள் என்ன, அவங்க கிட்ட என்ன கருத்து இருக்குது என்பதை பற்றி நாம வந்து அறிந்து கொள்ள முற்பட்டோம். அந்த விதத்தில் திரு ராமசுப்ரமணியன் அவர்கள், டாக்டர் ராமசுப்ரமணியன் கல்வியாளர், அவர் நம்மோடு என்ன இஷ்யூ அங்க நடந்துச்சு அப்படிங்கிறத பேசுவதற்காக நமக்காக நம்மோடு இணைகிறார். அவரை வணக்கம் சொல்லி வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் சந்தீர். சார், இப்போ இந்த சிதம்பரம் கோயில நடந்ததை நீங்களும் கூட பார்த்திருப்பீங்க. அதுல வந்து ஒரு தீட்சிதர்களுமே வந்து புகார் கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பா வந்து சக்தி கணேச தீட்சிதர் மற்றும் அவருடைய மகன் தர்ஷன் தீட்சிதர் ஆகிய இருவரும் வந்து தங்களையுமே வந்து சிற்றம்பல மேடையில் ஏறி வந்து அந்த வழிபாட்டு முறைகளை வந்து வணங்குவதற்கு வந்து அனுமதி மறுத்தார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து காவல்துறையில புகார் அளித்தாங்க. அதன் பேர்ல வேறு சில தீட்சிதர்களின் மீது காவல்துறை வழக்கும் பதிவு செய்திருக்கிறது. இந்த நிலையில தான் அந்த இன்னொரு பெண்மணி அங்கே சென்ற பொழுது அவர் வந்து வெளியேற்றப்பட்டார் என்ற காணொலி வெளியாகியது. உங்கள் பார்வையில் அங்கே நடந்தது என்ன, உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய பார்வை என்ன இந்த விவகாரத்தில்? வணக்கம் செந்தில். இந்த விஷயத்தை பத்தி என்ன ஒரு நேர்காணல் அதற்கு அழைத்ததற்காக மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த விஷயத்தில் பல்வேறு சர்ச்சையான வீடியோக்கள் வெளியாகின்றன. அப்புறம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் ஒரு பக்கமாகவே நியூஸ் போயின்ட்டுருக்கு. இந்த அதர் சைடு ஸ்டோரி என்னங்கிறது யாரும் அதிகமாக யாரும் பேசவே இல்லை. முக்கியமான திருஷர்களை கூப்பிட்டு பேசணும்னு அதை பண்ணலை. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் அங்கே சிதம்பரத்துலேயே இப்போ கிட்டத்தட்ட அங்கே தான் பிறந்து வளர்ந்து மிக நெருங்கிய தொடர்பு திருஷர்களோட உண்டு. அந்த விதத்தில் அந்த கோயிலில் நடக்கக்கூடிய அவ்வளோ விஷயங்களும் எனக்கு அப்பப்போ தெரிஞ்சிடும். நானும் தெரிந்து கொள்வதற்காக முயற்சிகள் செய்து கொண்டே இருப்பேன். முதல்ல நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க சிற்றம்பல மேடைன்னு, அது மாதிரி ஒன்றும் கிடையாது சார். இங்கே 5 சபைகள் இருக்கின்றன. அது வந்து ஏதோ தப்பான திருச்சிற்றம்பல மேடை அப்படிங்கிற மாதிரி என்னோ டான்ஸ் ஆடுற இடற மாதிரி இடம் மாதிரி எல்லாம் அதை வந்து மேடை மாதிரி போட்டு கனகசபை சிற்றம்பல மேடை என்றும் அழைக்கப்படுகிறது. சிலர் அந்த சொல்லாடலி வழக்கத்தில் இருக்கக்கூடியதை சொல்றேன். இல்ல, அதாவது நான் சொல்றேன், அது சிற்றம்பல மேடை சமீபத்துல தான் யாரோ அதுக்கு பேரெல்லாம் கொடுத்து விட்டாங்க. தமிழ் ஆர்வலர்கள் அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கிடையாது. நீங்க சொன்னா அது பேர் கனகசபைன்னு பேரு. சிற்றம்பைங்கிறது நடராஜ பெருமான் இருக்கக்கூடிய இடம். அதுக்கு அந்த பஞ்சாட்சர் படின்னு அந்த 5 படிகள் இருக்கு, இறங்கினீங்கன்னா அந்த இடத்துல தான் வருஷத்துக்கு நடராஜ பெருமானை கீழே இறக்கி நேத்திக்கு நடந்தது அந்த சிதம்பரத்தில் அபிஷேகம் என்பது, நடராஜர் அபிஷேகம் என்பது 6 அபிஷேகங்கள் வருஷத்துக்கு உண்டு. நேத்து கூட நடந்திருக்கு இந்த மாசி மாச அபிஷேகம் அம்பாலோட அங்கே நடந்திருக்கின்றது. ஆகவே அந்த இடம் வந்து ஏதோ மேடையெல்லாம் கிடையாது. அது வந்து கனகசபைன்னு ரொம்ப மிக முக்கியமான கனகசபாபதி தரிசனம் ஒரு நாள் கண்டால் கலி தீரும்னு அற்புதமாக பாடல்கள்லாம் இருக்கின்றன. அந்த இடம் கணேசமி ஒன்று. ரெண்டாவது அங்கே தான் ஸ்பட்டிகலிங்கத்தை வச்சு 6 தடவை ஒரு நாளைக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுற இடம் அது. மூன்றாவதாக அந்த பையனு கிட்டத்தட்ட 10:30 18 மணி காலம்புற நேரத்தில் ரத்ன சுவாமி தரிசனம் உண்டு. அந்த நடராஜ பெருமான் ரத்னதாலே ஆனவரவர் அந்த சுவாமிக்கு அங்கே வந்து அபிஷேகமாக நடந்து அந்த கற்பூர ஹாரத்தியெல்லாம் காமிப்பாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே ஒன்று கொண்டு சம்மந்தப்பட்டது. அதெல்லாம் அந்த இடங்கள்லாம் பூஜைக்குரிய இடங்கள் தான். அதனால அது பேர் கனகசபைன்னு தான் பேர் ஒழிய திருச்சிற்றம்பல மேடை அல்லது
வேற ஏதாவது சிற்றம்பலம் மேடைன்னு சொல்றதுங்கிறது தவறுங்கிறத நான் முதல்ல தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ரெண்டாவது, இது வந்து தேவையில்லாத ஒரு பிரச்சனை தான். கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த கனக சபை மேலே பலரையும் எல்லாரையுமே அனுமதித்து கொண்டிருந்தார்கள் சுவாமி பார்க்கறது. அந்த இடத்துல நீங்கள் மேக்சிமம் நீங்கள் போனீங்கன்னா ஒரு 20 பேருக்கு மேலே அங்கே நிற்க முடியாது. அதுவும் ஒருத்தர் மேலே ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இடிச்சுட்டு தான் நிற்க முடியும். அந்த மாதிரி இடம் அது ஒரு பக்கம் அப்படி இருக்குது. இன்னொரு பக்கமும் இருக்குனாலும் கூட இந்த அபிஷேக சமயத்தில் சில பேர் அபிஷேகத்தை செய்யக்கூடிய தீட்சர் மேலே கூட விழுந்துடுற மாதிரி சில பேர் சில அசம்பாவிதங்கள்லாம் நடந்துட்டு, ஏன்னா அபிஷேகம் பாடு நடக்கும், இவங்களும் அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. ப்ராக்டிக்கல் பிரச்சனையும் அந்த கனக சபையில் அவ்வப்போது இருக்கத்தான் செய்தது. கோவிடுக்கு அப்புறம் அந்த இடத்துல அபிஷேகம் யாரும் ஏற வேண்டாம், ஏன்னா அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தார்கள். அது சரியான முடிவு தான். அது இன்னும் அந்த கனக சபையில் யாரும் ஏறலாம் அப்படின்னா இது இப்போ இந்த தீட்சிதர்கள் எல்லாருமே ஏறலாம், அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் தீட்சிதர் வீட்டு குடும்ப பெண்கள் ஏறுவதற்கு உரிமை கிடையாது. வேற யாரும் பொதுமக்களும் ஏற முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஒரு சின்ன குறுக்கீடு, இப்ப அதுல வந்து இந்த சக்தி கணேஷ் தீட்சிதர் என்பவர் அவருமே வந்து தன்னையும் அனுமதிக்கவில்லை அப்படின்னு தான் புகார் கொடுத்திருக்கிறார். அதான் நான் அது அதுதான் கிளாரிஃபை பண்றேன். அந்த கணேஷ் தீட்சிதர் இருக்காரு, அவர் என்ன பண்ணினாருன்னா அவர் வந்து மேல ஏறதுக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அவர் வந்து தன்னுடைய மனைவியை கொண்டு 11 தேதி அன்னைக்கு தன்னுடைய மனைவி அழிச்சுன்னு போய் மேலே ஏறதுக்காக முயற்சி செய்திருக்கிறார். அதுதான் தப்பு. அதாவது 11 தேதி அது எனக்கு சரியான 3-4 நாளைக்கு முன்னாடி நினைச்சுங்களேன், அன்னைக்கு அவர் வந்து முயற்சி செஞ்சிருக்கார் மேலே ஏறணுங்கிறதாக வந்திருக்கார். அப்ப நீங்க வேணா இப்ப மேல வாங்க, ஆனா உங்க ஒய்ஃபுக்கு அலோவ் பண்ண மாட்டேன். யார் அவங்களும் தீட்சிதர்கள் தான், தீட்சிதர் தீட்சிதரோட ஒய்ஃபு, அவரை அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா யாருமே பெண்களை ஏற்றலைங்கும் போது உங்க ஒய்ஃபுக்கு ஒண்டி தனியா ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. அதனால சாரி முடியாது, நாம எடுத்த முடிவு, அதாவது எல்லா தீட்சிதர்களும் உட்கார்ந்து எடுக்கிற முடிவு, அது வந்து பொது தீட்சிதர்கள் குழுன்னு இருக்கு, அதுல எடுத்த முடிவு தான். அதனால பெண்களை ஏத்த முடியாதுன்னு சொல்லிருக்காரு. அவர் பெரிய சண்டையெல்லாம் போட்டு, என்ன என்னோட ஒய்ஃப் ஏத்த முடியாதுன்னா என்ன அர்த்தம் அப்படி இப்படின்னு ஆய்வு சத்தம் போட்டு கடைசியில் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து என்ன வந்து கொலை செய்ய வந்தாருங்கிற மாதிரி ஒரு தவறான புகாரை வந்து போலீஸ் ஸ்டேஷனை கொடுத்துட்டார். இது நடந்தது முதல் நாள். மறுநாளைக்கு அவருடைய பையன் அந்த தர்ஷன் தீட்சிதர்னு ஒருத்தர், அவர் வந்து ஏற்கனவே அவர் மேலே சில பிரச்சனைகள்லாம் உண்டு. அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சந்நிதி கற்பமே இது முக்குருணி விநாயகர்னு, அந்த இடத்துல இந்த தர்ஷன் தீட்சிதர் என்பவர் ஒரு பெண்மணியை அடிச்சு விட்டதாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சில ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய பிரச்சனையாக போட்டு அந்த பெண்ணை வந்து அடிச்சு விட்டார் அப்படிங்கிற மாதிரியோ அல்லது கடுமையான வார்த்தைகளை பயன் பண்ணார்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கிரிமினல் கேஸ் இன்னும் ஓடிட்டுருக்கு. இப்போ முத நாள் அப்பாவை அங்கே அனுமதிக்கலை அப்படின்னு ஒன்று அந்த சண்டை போட்ட உடனே அந்த தீட்சிதர் கணேஷ் தீட்சிதர் இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, நான் முடியாதுன்னு சொன்னால் உங்களுக்கே தெரிஞ்சதுதான், இவ்வளவு வயசானவன் உங்களுக்கு தெரியாதான்னு சொன்னோம், அப்படிதான் நான் என் ஒய்ஃபோட தான் நான் போவேன்னு சொன்ன உடனே, சரி நீங்க இப்ப நியாயத்துக்கு சரியாவே நடக்க மாட்டேன்றீங்க, அதனால நீங்க வந்து தற்காலிகமாக நீங்க அந்த கனகசபை மேல ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு எல்லா ரைட்டும் உண்டு அந்த மாதிரி பண்றதுக்கு. மறுநாளைக்கு இந்த தர்ஷன் தீட்சிதர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு பட்டியல் இந்த பெண்ணை அழிச்சுட்டு நான் மேல ஏறுவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. நான் உனக்கு அலோவ் பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் நீ பண்ணுறது தப்பு, அந்த பெண்மணியெல்லாம் ஏற்ற முடியாது. அந்த பெண் ரொம்ப ட்ரை பண்ணி உள்ளே போகிறதுக்காக கடுமையான முயற்சியெல்லாம் பண்ணி கடுமையான வார்த்தைகள்லாம் பண்ணுறாங்க. அதாவது தீண்டாமை சுவர் எல்லாம் இங்கே இருக்குது அப்படி இப்படின்னு அதெல்லாம் வந்து தேவையில்லாத பேசி அந்த அம்மா ஏன் இப்போ அப்படிலாம் பேசுனாங்கன்னு தெரியலை. ஆனால் இந்த மாதிரிலாம் நடந்தது. அப்போ தர்ஷன் வந்து எங்கள் அப்பா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அந்த விஷயங்கள்லாம் இங்கே தான் வச்சுட்டு இன்னும் பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்கள ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னு கேட்குறாரு. இது வந்து அவங்க அரெஸ்ட் பண்ணுறதும் அரெஸ்ட் பண்ணாததும் அந்த போலீஸோட உரிமை, அது அவங்க பல விஷயத்தை பார்த்தான் பண்ண முடியும். இவர் வந்து அது மாதிரி சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கார். ஏன்னா ஏற்கனவே சஸ்பெண்ட் ஆனவர், இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டுனா 2 மாசத்துக்கு பூஜைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு சஸ்பென்ஷன் கொடுத்தவங்க, அவங்க மேலே கிரிமினல் கேஸ் இன்னும் பெண்டிங்காக இருக்கு. அப்போ இந்த மாதிரி சண்டை செஞ்சவர்லாம் வந்த உடனே நீங்கள் ஏற முடியாது, நீங்கள் யாரும் அலோவ் பண்ண மாட்டேன்னு பொதுமக்கள் அங்கே இருக்கிறவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்களும் கூட இந்த ஊருக்காரங்க தான், எங்களெல்லாம் கூட அலோவ் பண்ணலை, நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் சண்டை சச்சரெலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த தர்ஷன் அப்படிங்கிற தீட்சிதர்
ரொம்ப அதிகமாக பேசி அந்த அம்மாவும் ரொம்ப மோசமாக பேசி கடைசியில் என்ன பண்ணுறார், அந்த பெண்மணி அலோவ் பண்ண மாட்டோம்னா அந்த பெண்மணியோட கையை பிடிச்சிட்டு அவர் தான் கோவிந்தராஜா நடராஜா அருகில் இருக்கக்கூடிய அந்த கோவிந்தராஜா சன்னதி, அதற்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நுழைவு வாயில் இருக்கு, அது வழியாக வெளியில் அந்த அம்மா கையை பிடிச்சி எழுதுன்னு போறார் அவர் விடுவிடுன்னு. ஆக தப்பு இல்லை, அந்த தர்ஷன் தீட்சிதர் அவங்க அப்பாவோட தான். மறுபடியும் ஐ திங்க் இன்னைக்கு காலம்பரன்னு நினைக்கிறேன் அந்த கணேச தீட்சிதர் நான் மேலே போவேன்னு, நீங்கள் போக முடியாது ஏன்னா நீங்கள் யூ ஆர் ஆல்ரெடி அண்டர் சஸ்பென்ஷன், கோயில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி யூ ஆர் அண்டர் சஸ்பென்ஷன், நீங்கள் போக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் வந்து அங்கே இதற்கு முன்பு ஏறியதே கிடையாதா கனக சபையில? ஒன்று, பெண்கள் ஏறக்கூடாது என்பது வந்து அந்த கோயிலுடைய விதியாக நீண்ட நெடுங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறதா அப்படிங்கிற டவுட் ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு தீட்சிதரை சஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது அது வந்து அதற்கான அதிகாரம், சட்ட ரீதியாக அவர்களுக்கான அந்த அதிகாரம் இருக்குதா? ஒரு தீட்சிதரை வந்து நீ போக கூடாது நீ தான் போகணும் அப்படின்னு சொல்றதுக்கு சட்ட ரீதியாக அவர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? எக்ஸாக்ட்லி, முதல்ல பெண்கள்லாம் போக கூடாதுன்னு, தாராளமாக எல்லா பெண்களும் போகலாம், அது தீட்சிதர் ஃபேமிலி மட்டும் இல்லை மற்ற பெண்களும் போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை முன்னாடி தான் இருந்தது, அது கோவிடுக்கு முன்னாடி அதான் சார் இருந்தது, அதான் நடைமுறையா இருந்தது. ஆனால் இந்த கோவிடுக்கு அப்புறம் யாருமே வெளியாட்களை அனுமதிக்கவே கிடையாது, பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் வெளியாட்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை, அதாவது தீட்சிதர்கள் மட்டுமே தான் அங்கே மேலே போய் பூஜை பண்ண முடியும், அப்படிதான் இருந்தது. அடுத்ததாக சட்டம் நீங்க சொல்றீங்க அங்கே, எஸ் அது ரொம்ப ரொம்ப பெக்யூலியரான கேஸ், சிதம்பரம் நடராஜ கோயில் அந்த எத்தனையோ பதினெட்டாம் நூற்றாண்டுலேருந்து அந்த புஸ்தகம் என்கிட்ட அதனுடைய காப்பி இருக்கு, அந்த என்ன பண்ண முடியலாம் என்ன பண்ண முடியாதுங்கிறதுக்கு தீட்சிதர்கள்லாம் ரொம்ப ரிட்டன் டாக்குமெண்டா பியூட்டிஃபுல்லா போட்டு வச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் 2014 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வருது, அதுல வந்து தீட்சிதர்களுக்கு தான் அந்த கோயில் நிர்வகிக்கக்கூடிய உரிமை எல்லா உரிமையும் உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஒரு முக்கியமான இஷ்யூ என்னன்னா, அவங்க வந்து அந்த ரொம்ப அருமையாக எத்தனையோ காலமாக நூற்றாண்டு காலமாக அவங்க வந்து ரூல் புக் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க, எவ்வளவு அருமையாக நிர்வாகம் பண்ணாங்கன்னு தே ஹவ் அப்ரிஷியேட்டட் தட். ஆகவே அந்த உரிமைங்கிறது நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பொது தீட்சிதர்கள், அதாவது எல்லா தீட்ச கல்யாணம் ஆகி எடுத்துன்னா அவங்க எல்லாருக்கும் அந்த கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு உரிமை உண்டு, அவ்வளோ பேரும் அந்த பொது தீட்சிதர்கள் என்கின்ற அந்த குழுமத்துக்குள்ளே வந்துடுவாங்க. ஆகவே அந்த என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத முடிவெடுப்பது என்பது அந்த பொது தீட்சிதர்களுடைய குழுவினுடைய உரிமை. ஆகவே அந்த அதன்படி தான் எடுத்திருக்காங்க, அவங்க தான் இவங்களை பெண்கள்னு இவங்க அவங்கன்னு கிடையாது, எல்லா பெண்களும் ஏறலாம் முன்னாடி, இப்ப வந்து தற்காலிகமாக அந்த நிறுத்தப்பட்டிருக்கிறதாதான் சார். எனக்கு இதுல என்ன டவுட்னா சார், இப்போ கோவிடுக்கு அப்புறம் வந்து கோவிடினுடைய விதிமுறைகளை அரசுதான் தீர்மானிக்கிறது, கோயில வந்து வழிபாடுவதற்கு இந்த மாதிரியான விஷயங்களை தான் சொல்றாங்க. இப்போ கோவிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குறைக்கப்பட்டு மீண்டும் கோவில்கள் திறக்கப்பட்ட பிறகு கோவிடுக்கான தளர்வுகள்லாம் கொடுக்கப்பட்ட நிலையில தான் நேற்று அந்த பெண்மணியுமே என்ன கேட்கிறாருன்னா, கோவிடுக்கான விதிமுறைகள் எல்லாம் தளர்த்தப்பட்டு விட்டது தானே, அப்ப நீங்க ஏன் இங்க அனுமதிக்கு மறுக்கிறீங்க அப்படின்னு ஒன்னு கேட்கின்ற பொழுது, கோவிட் விதிமுறைகள் தளர்த்தப்பட்ட பிறகும் நாங்க அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வது ஏற்புடைய ஒன்றா? அப்ப இதே இப்படியே பழக்கப்படுத்திடுவாங்க, ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ கழிச்சு அங்க வேற யாருமே போக முடியாதுங்கிற ஒரு நிலையை இதை காரணம் காட்டி உருவாக்கிட்டு ஒரு 4 வருஷம் கழிச்சு கேட்டா கடந்த 5 வருஷமாவே யாரும் போகல, அப்ப இதுதான் கடைபிடிக்கப்படுது பிராக்டிஸ் ஆயிடும் இல்லையா? அது அப்ப இப்பவே அதை பிரேக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா? இல்ல, அதான் ஒரு விஷயம் சொல்றேன், கோயில் வந்து சுவாமியை வந்து பாக்குறது தடையே கிடையாது. நீங்க இப்ப போனீங்கன்னு வச்சுங்களேன், நடராஜ பெருமாளுக்கு அதாவது கனக சபை அப்படிங்கிறது பேர் அர்த்த மண்டபம்னு பேர், அதுக்கு கீழே நின்றுட்டு நீங்க காலம்பரையிலேயே நைட்டு அறுத ஜாமம் வரைக்கும் நீங்க ஜம்முன்னு பார்த்துட்டே இருக்கலாம், உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, இது உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உரிமை. சுவாமியை நீங்க தாராளமா தரிசனம் பண்ணலாம், நன்றாக வாய் விட்டு பாடலாம், தேவாரம் திருவாசகங்கள் அப்புறம் வேற ஏதாவது பாடல்கள் அந்த சிவபெருமானை பத்தி பாடல்கள் எல்லாமே பாடலாம், ஒண்ணுமே பிரச்சனையே கிடையாது. கோயிலுக்குள்ள வரலாம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் சொன்னாங்க, எஸ் அதெல்லாம் அப்ளை பண்ண வேண்டியதான், இது எப்ப வரலாம் எப்ப வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த முடிவு நடத்தாங்க. இப்ப எல்லாரும் கோயில பர்மிட் பண்ணிட்டாங்க, இப்ப நேற்றுக்கு மிகப்பெரிய அளவிற்கு கோயில்ல அந்த அபிஷேகம் நடந்திருக்கு, அப்ப எல்லா பொதுமக்களும் தான் வந்து பாத்திருக்காங்க, அதுல ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஆனால் மேல ஏறது அப்படிங்கிறது சில பிராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. உதாரணமா நான் சொல்றேன், இது எனக்கும் கூட வருத்தமா இருந்தது, ஏன்னா நானே அங்க எத்தனையோ சின்ன குழந்தையிலேருந்து ஏறிட்டு இருக்கிறோமா,
அப்படி இருக்கும்போது சுவாமி பார்க்க முடியல, எனக்கு வருத்தம் தான், கிட்ட நான் கொஞ்சம் நெருங்கி பார்க்கலாமே சுவாமியே அப்படின்னு பார்க்கும் பொழுது அதுக்கு இப்ப பர்மிஷன் கொடுக்கல. அது வந்து அது யாரு அந்த கனகசபை மேல ஏறுறது ஏற வேண்டாங்கிறது முடிவெடுக்கிறதுங்கிறது பொதுச்சு தான் எடுக்க முடியும், அரசாங்கம் அதுல வந்து சொல்ல முடியாது. கோயிலை திறந்து விடுங்க, சுவாமி தரிசனம் பண்ண விடுங்க, அத அந்த அளவுக்கு தான் சொல்ல முடியும். இங்க இல்ல சார், இப்போ இல்ல சார், நான் ரெண்டு விதமா இதை பிரிச்சு பாக்குறேன். ஒன்று வந்து கோவிலினுடைய ஆகம விதிகள் நம்பிக்கைகள். ஆகம விதிகள் நம்பிக்கைகளை தீட்சிதர்கள் முடிவெடுப்பார்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதையே வந்து இன்னொரு தரப்பு வந்து தொடர்ச்சியா சேலஞ்ச் பண்றாங்க, நீதிமன்றம் எல்லாம் போறாங்க. இது ஒரு இது நீண்ட காலம் இருக்கக்கூடிய பிரச்சனை, அது இன்னைக்கு பேசி முடிவு காணக்கூடிய ஒன்றல்ல, அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் நிர்வாகம் சார்ந்த சில விஷயம் இருக்குல்ல, இப்ப நிர்வாகம் சார்ந்த சில விஷயங்கள்ல வந்து தீட்சிதர்கள் முடிவெடுப்பதற்கு என்ன அதிகாரம் இருக்குதுங்கிற கேள்வி வரும். இப்ப நீங்க வந்து நிர்வாகம் சார்ந்த இந்த இடத்துல வண்டி நிப்பாட்டலாம், இந்த இடத்துல நோ பார்க்கிங், இந்த இடத்துல உள்ள வரலாம், இந்த இடத்துல லைட்டு போடலாம், இந்த மாதிரியான விஷயங்களுக்குல்ல. அது மாதிரி இப்ப கனகசபையில நின்று வழிபடுவதற்கு கொரோனா மட்டும் தான் தடையா இருந்துச்சு. இப்ப கொரோனாவை காட்டி தான் நிப்பாட்டினாங்க, வேற எதுவும் காரணம் இல்லை. இப்ப கொரோனாவை காட்டி நிப்பாட்டி ஒன்று, கொரோனா தளர்வுகள் கொடுக்கப்பட்ட பிறகு இப்ப நீங்க சொல்ற கூட்டமா ஏறதுல சிக்கல் அப்படின்னா, இதற்கு முன்பும் அதே மாதிரி இருந்திருக்காங்க. அப்போ இதற்கு முன்பு வந்து ஒரு பெரிய பிரச்சனையோ பெரிய அளவிலான சிக்கல்களோ எங்கேயும் எழுந்ததா செய்திகள் இல்லை. நம்ம வேணா ரெஜிஸ்டர் பண்ணி அதற்குன்னு ஒரு டோக்கன் போட்டு முதலே ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு நாளைக்கு இத்தனை பேர் தான் ஏறலாம், ஒரு டயத்துல இத்தனை பேர் வரைக்கும் தான் அலவுடு பதிவு பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது வழிமுறைகளை வேணா கொண்டு வரலாமே தவிர ஏறவே கூடாது என்ற ஒரு முடிவுக்கு செல்வது சரியான அணுகுமுறையாக இருக்குமாங்கிறது மட்டும் தான் என்னுடைய நிறைவு பார்வையும் நிறைவுக்கள். சரி, அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நீங்க பல கோயில் போங்க, நீங்க உதாரணமா சிதம்பரம் பக்கத்தாப்புல வைத்தீஸ்வரன் கோயில் போங்க, இந்த கனக சபை என்பது அர்த்த மண்டபம்னு பேரு சார், இது எல்லா கோயிலும் இருக்கு. நீங்க அங்க நீங்க போனீங்கலாம் கூட அந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள யாருமே பொதுமக்களை அலோவ் பண்றதே கிடையாது. பெரும்பாலான கோயில்கள்ல அர்த்த மண்டபத்துல பொதுமக்கள் போவதற்கு அனுமதியே கிடையாது. ஆனாலும் சிதம்பரத்துல இந்த கனக சபை என்கின்ற அர்த்த மண்டபத்திலையும் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை வந்து அங்க மறுபடியும் ஏற்றணுமா ஏற்ற வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் என்பது பொது தீட்சர்களுக்கு மட்டுமே இருக்கின்ற, அவங்க இன்னும் கூடி முடிவு எடுக்கல. இன்னும் அதை பத்தி உடனே நீங்க கவர்மெண்ட் சொன்னாங்கன்னு சொல்லி உடனே அடுத்த செகண்டே இது பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. அவங்க இன்னொரு ப்ராக்டிக்கலான விஷயம் ஒண்ணு சொல்றேன், அங்க வந்து இப்ப என்ன மாதிரி ஆட்கள் நீங்களே நாளைக்கு போனீங்கன்னா கூட கீழே நின்று சுவாமி தரிசனம் பண்ணான்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அங்க விஐபிஸ் சொல்லிட்டு ஜட்ஜஸ் அல்லது போலீஸ் அபிஷியல்ஸ் பெரிய பெரிய ஆட்கள் கவர்னர் அல்ல ஏதாவது மந்திரிகள் இந்தியாவிலேருந்து எவ்வளவோ இடங்கள்லேருந்து வராங்க, அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க வெறும் பழைய தட்டின்னு வந்து அந்த சுவாமிக்கு முன்னாடி அந்த ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி அகலம் தான் அந்த இடத்துல சுவாமி நடராஜாவை பார்க்கக்கூடிய அந்த இடம், அங்கே வந்து ஒரு பெரிய கூட்டமாக வந்து ஒரு நந்தி மறைக்கிற மாதிரி நின்றுடுறாங்க. கீழே இருக்கலாம் நாந்து போயா நாந்து போனா அவங்க நகர மாட்டாங்கன்னா ஒன்றும் மாட்டேன், சாமியை பார்க்க முடியல, கீழே நிற்கிறவங்களுக்கு பெரிய இடைஞ்சலாக இருக்குது. அதனால் நான் வந்து பல பொதுமக்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு பல பேர்ட்ட கேட்டேன் முன்னாடியே, அது கொஞ்சம் எங்களுக்கு வருத்தமாக தார்ந்தது கனசபையில் ஏறலைன்னு. ஆனால் இப்போ சௌரியமாக இருக்கு, ஏன்னா முன்னாடி யாராவது விஐபிலாம் வந்து முன்னாடி அப்படியே பெரிய தடையை மாதிரி வந்து மறைச்சு விடுறாங்க, அதனால் எங்களால் சாமி பார்க்கவே முடியல. அதனால் இப்போ தாராளமாக எல்லா நேரத்துலையும் பார்த்துட்டே இருக்கலாம், சந்தோஷமாக பார்த்துட்டுருக்கோம். அதனால் வந்து இது நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு தான், இது அப்படியே கண்டினியூ பண்ணால் நல்லதுன்னு சொல்லிட்டு இப்போ பொதுமக்கள் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆகவே யூ மஸ்ட் லுக் அட் போத் சைட்ஸ். அதனால் அவங்க பொது திசையில் எடுத்த முடிவுங்கிறது கிட்டத்தட்ட சரிதான். நான் இன்னொரு இது வந்து ஆகமங்கிறது சிதம்பரத்துல இந்த ஸ்பெஷல் சார், அது அந்த ஆகமங்கிறது சிதம்பரத்துல கிடையாது. அங்க வந்து பதஞ்சலி யோகம் அந்த முனிவர்சம் காட்டிய வழியில தான் அந்த பூஜை முறைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆகவே அதுல ஒன்றும் குறையே கிடையாது. நீங்க நாம் சொன்னது போல யார் ஏறலாம் யார் ஏற வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து எடுத்த முடிவு, அதாவது தீட்சிதர்களையே பெண்கள் ஏற முடியாது, தீட்சிதர் வீட்டு பெண்கள் கூட ஏற முடியாதுன்னு சொன்னாங்கன்னா ஐ திங்க் அவங்க ரொம்ப ஃபேராக தான் நடந்துட்டு இருக்காங்க நான் நம்புறேன். இதை வந்து தேவையில்லாத பொலிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, இது கூடாது என்பதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ சார். உங்களுடைய தொடர் பணிகளுக்கு மத்தியில் இந்த விவகாரம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை தமிழ் கொள்கையாக பகிர்ந்து கொண்டீர்கள், நெஞ்ச நேர்ந்த நன்றி. நன்றி சார், மிக்க நன்றி. நிறைய சலாம் சொந்தங்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.